பத்தானாம் எத்திர நித்யானாம் முக்தானாம் ஈஸ்வரஸ்ய ச பிரத்யக்ஷம் சேடசேஷித்வம் சாமே சித்யது பாதுகா. ஸ்லோகம் 611. பத்தானாம் எத்திர நித்யானாம் முக்தானாம் ஈஸ்வரஸ்ய ச பிரத்யக்ஷம் சேடசேஷித்வம் சாமே சித்யது பாதுகா. இதுவரை பத்மராக பத்ததி 10 ஸ்லோகங்களாக பாதியில் அழைக்கப்பட்டிருக்கிற பத்மராக கற்களை கொண்டு சுவாமி தேசியன் அழகாக பாதியை வர்ணித்தபடி, இப்பொழுது பாதியில் முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த முத்துக்களினால பாதிக்கு என்ன ஏற்படுகிறது, பெருமாளுக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை பார்க்குமானால், முத்துக்களால் பாதியே அழகாக இருக்குது. அதே மாதிரி முத்துக்கள் சூடப்பட்ட பாதியை தரிப்பதனால பெருமாளுக்கும் அது அழகாக இருக்கு. ஆக முத்துக்களை கொண்டு இப்பொழுது பாதியை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் முக்தா பத்ததி என்கிற ஸ்லோகத்தில். இந்த முத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், பத்தானாம் பாதியெல்லாம் நன்றாக இழைக்கப்பட்டிருக்கு இந்த முத்துக்கள். இன்னும் எப்படி இருக்குது, நித்யானாம் இழைக்கப்பட்டிருந்தா கல் கழு விழுந்துருமோன்னா விழாது, தெரிஞ்சா நித்யானாம் எப்பொழுதும் நிரந்தரமாக பாதியிலேயே அந்த முத்துக்கள் இழைக்கப்பட்ட முத்துக்கள் அதிலேயே இருக்கும், அதை மாதிரி நிச்சயமாக இருக்குது. முக்தானாம் இப்படி பாதியில் இழைக்கப்பட்ட நித்தியமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியதான முக்தானாம் முத்துக்களுக்கும் ஈஸ்வரன் எம்பெருமான் முத்துக்களோடு கூடிய பாதுகையை தரித்து கொண்டு எம்பெருமான் நடக்கிறான். அந்த ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், பிரத்யட்சம் சேடசேஷித்வம் சாமே சித்தது பாதுகாம். சேடசேஷி பாவம் தெரியுது, புரிஞ்சுதா? சேடசேஷி பாவம் லோகத்தில் எவன் ஒருவருக்கு உபகாரம் பண்ணுகிறானோ, உபகாரம் பண்ணுகிறவன் சேஷன், உபகாரத்தை யார் பெறுகிறானோ அவன் சேஷி. அதே மாதிரி நாம் மொத்தம் கொடையை பிடிச்சிட்டு போகிறோம், கொடையை பிடிச்சிட்டு போனால் கொடை நமக்கு நிழலை கொடுக்கறது, தெரிஞ்சுதா? ஆக நமக்கு நிழலுங்கிற உபகாரத்தை செய்கிற அப்படின்னால கொடை நமக்கு சேஷம். அந்த நிழலுங்கிற உபகாரம் யாருக்கு கிடைக்கிறது, நமக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறது, அதனால் அவன் சேஷி. கொடை சேஷம், இவன் சேஷி, இப்படியாக சேஷசேஷி பாவம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த முத்துக்களுக்கும் பெருமாளுக்கும் சேடசேஷி பாவம் இருக்குங்கிறார். எப்படி அப்படின்னா, முத்துக்கள் பாதியில் அழைக்கப்பட்டிருக்கு, முத்துக்கள் அழைக்கப்பட்ட பாதியை என்ன பண்ணுறார், ரங்கநாதன் சாத்திண்டு ஆள்றார். அப்படி சேர்த்துண்டு ஆள்றதுனால முத்துக்களுடைய ஒளி திருவடியில் வீசி எம்பெருமானுடைய திருவடியானது மிக அழகாக சேவை சாதிக்கின்றன, தெரிஞ்சுதா? அதனால் முத்துக்களுடைய அழகை பெறுகிறது எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமான் பெறுகிறோம். அதனால் இங்கே இந்த முத்துக்கள் உபகாரத்தை பண்ணுகின்றபடினால முத்துக்கள் சேஷங்கள், சேஷம்னு சொல்கிறோம். அந்த உபகாரத்தை அந்த அழகை பெருமாள் பெறுகின்றபடினால, பெருமாள் திருவடி பெறுகின்றபடினால, பெருமாள் திருவடியோ அல்லது பெருமாளோ அவர்கள் சேஷிகள். இந்த சேஷசேஷி பாவம் சாஸ்திரத்தில் சொல்லி தெரிய வேண்டாம். பின்ன எப்படின்னு கேட்டால், பிரத்யக்ஷம் சேடசேஷித்வம் கண்ணால் பார்த்தாலேயே தெரியுது, தெரிஞ்சுதா? பெருமாள் நமக்கு எதிர்க்க என்ன பண்ணுறார், பாதியை சூட்டின்றி கழுறார். பாதுகையில் இருக்கிற முத்துக்கள் பல பலவனும் ஒளி வீசி எம்பெருமான் திருவடியை நல்லா அழகு பண்ணுறது, இதை நம்ம கண்ணாலே பார்த்துட்டுருக்கோம். ஆகினால பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் சேஷங்கள், பாதுகையை தரிசனிருக்கக்கூடிய எம்பெருமான் சேஷி என்று பெருமாளுக்கும் முத்துக்களுக்கும் சேடசேஷி பாவமானது கண்ணாலேயே நாம் தெரிந்து கொள்கிறோம். இது பிரத்யட்சம் சேஷசேஷித்வம் அப்படின்னா சாமே சித்தது பாதுகா. அப்பேற்பட்ட சேஷசேஷித்துடையதான இந்த பாதுகை இருக்கேன், அந்த பாதுகையானது எனக்கு சித்தது, எனக்கு மங்களங்கிட்ட மங்களங்கள் உண்டு பண்ணட்டும், எனக்கு எல்லா விதமான பலத்தையும் கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். மேலும் இதில் இன்னொரு அர்த்தமும் துவனிக்கிறது இந்த ஸ்லோகத்தில். என்னன்னு கேட்டால்,
பத்தானாம் அப்படின்னாக்க பத்திரர்களை சொல்லலாம். நாமெல்லாம் பத்திரர்கள் அல்லவா, கர்ணபாசத்தாலே கட்டுந்திருந்து இங்கே சிட்டியில் நாம் பெருமையை பெற்றிருக்க முடியாது. நாமெல்லாம் பத்திரர்கள்னு பேர். முக்தானாம் நித்யானாம், நித்யான்னாக்க இங்கே இல்லாமல் செய்ய வேண்டிய லோகத்திலே எப்பொழுதும் எப்பெருமானு கைங்கன்னு செய்து கொண்டிருக்க முடியாது அந்த விஷயத்தினால அவர்களெல்லாம் நித்தியர்கள்னு சொல்கிறோம். முக்தானாம் ஈஸ்வரஸ்ய முக்தானாம், முக்தர்கள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா இங்கே பத்திரர்களாக இருந்து பக்தியோ அல்லது பிரபத்தியோ பண்ணி உபாயத்தின் மூலமாக கோடிக்கணக்கான ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாவங்கள் எல்லாம் கழித்து யார் தேகாவதானத்தில் மேலே ஸ்ரீகுண்டத்தை அடைகிறார்களோ அவர்களெல்லாம் முக்தர்கள். ஆக பத்தர் முக்தர் நித்தர் இவா மூன்று பேருக்கும் ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரன் எம்பெருமான், எம்பெருமானுக்கும் வெத்தியற்றம் சேஷேஷித்வம், நமக்கும் பெருமாளுக்கும் சேஷை பாவமானது இந்த பாதிகளை நன்னா தெரிகிறது நமக்கு அப்படிங்கிறார். தெரிஞ்சுதா பாதிகை என்ன பண்ணி இதான் ரெண்டு அர்த்தம். அதனால் பாதிகள் அழைக்கப்பட்ட முத்துக்கள் சேஷங்களாகவும் முக்தினால பெருமாள் சேஷியாகவும் விளங்குவதை பார்த்தால் என்ன பத்திரர்கள் முத்துகள் நித்திரர்களுக்கெல்லாம் பெருமாள் சேஷியாக இருக்கான், இவன் சேகனாக இருக்கான். பத்திரர்கள் எப்பொழுது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறான் இல்லையா, அதனால் இவர்கள் சேடர்கள். முக்தர்களும் கைங்கரியம் பண்ணுறான், நித்தியர்களும் கைங்கரியம் பண்ணுறான். அதனால் இவாளால் உபகாரம் பெருமாளுக்கு ஏற்படுகின்ற அப்படின்னால இவாளெல்லாம் சேடர்கள். இவாளால் செய்யக்கூடிய உபகாரங்களே பெருமாள் பெறுகின்றான். பெருமாள் அர்ச்சித்து பக்தி பண்ணி எல்லாம் பண்ணுறான், பக்தனாக இருக்கிறவன் அந்த வரை பெருமாள் பெறுகிறான். தெரிஞ்சுதான் அவர் முக்தர்களாக இருக்கிறவன் நேர நித்தியசூரன் மாதிரி கைங்கரியங்களாம் பண்ணி பெருமாளோடு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அங்கே பெருமாளுக்கு தாங்கள் நேரடியாக கைங்கரியம் பண்ணுவதனால பெருமாள் கைங்கரியத்தை பெறுகிறார் சேஷி, இவன் முக்தன் சேரனாக இருக்கான். அப்புறம் நித்தியர்கள் அந்த விஷயத்தினாகலாம் இங்கே பெருமாளுக்கு வாகனமாகவும் படுக்கையாகவும் இப்படி எல்லாம் ஒத்தாசி இருந்து கூட பண்ணுறாவா. ஆகினால அதனுடைய உதவியை பெறுகின்றபடினாலே எம்பெருமான் சேஷி, அவர்களெல்லாம் சேரன். ஆக பத்தர்கள் முத்தர்கள் நித்தர்கள் இவர்களெல்லாம் சேரசேஷிபாவம் உடையவர்கள் பெருமாளோட அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்குவான்னா பின்ன பிரத்யட்சம் சேரசேஷித்வம் இந்த பாதையை பார்த்தா என்ன தெரிகிறது என்று சமத்காரமாக சுவாமி தேசியன் பேசி அப்பேற்பட்ட பாதையானது எனக்கு சித்தது, எனக்கு சிது சிது மாங்கல்யே சாஸ்திரேஜானது தாவது மாங்கள் மங்களத்தை உண்டு பண்ணட்டும் எனக்கு, நான் என்ன காரியம் செய்கிறேனோ அதுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணி எனக்கு கடைசியில் எனக்கு மோட்சத்தையே கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். தவரங்க துரீண பாதரட்சே விமலா மௌத்திய பத்ததிர் விபாதி சுஹிருதி த்வயி சாதிதா பவர்கை சமயே சங்கிரமிதே வசாது கிருத்யா. ஸ்லோகம் 612. தவரங்க துரீண பாதரட்சே விமலா மௌத்திய பத்ததிர் விபாதி சுஹிருதி த்வயி சாதிதா பவர்கை சமயே சங்கிரமிதே வசாது கிருத்யா. ரங்கதுரீண பாதரட்சே, ரங்கதுரீணன் ரங்கநாதன் அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே எப்படி இருக்கே நீ அப்படின்னு கேட்டா விமலா மௌத்திக பத்ததி விபாதி தவ மௌத்திக பத்ததி, உங்ககிட்ட இருக்க முடியாத முத்துக்களுடைய வரிசை சுற்றிலும் ஒன்னிடத்துலேயே முத்துக்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுவா அந்த முத்துக்களுடைய வரிசை எப்படி இருக்கு, விமலா விபாதி பல 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 நல்ல விளவலேன்னு பிரகாசிக்கிறது, எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் உங்ககிட்ட பதிப்பிக்கப்பட்ட முத்துக்கள் எல்லாம் பல பலன்னு பிரகாசிக்கிறது அப்படின்னார். இந்த முத்துக்கள் ஏது உனக்கு அப்படின்னு கேட்டோம்னா சுகுருதி துயி சாதிதா பவர்கை சமயே சங்கிரமிதே வசாது கிருத்யாம். நீ ஆறாறு பெருமாள் பாதையை வந்து சேவித்து ரங்கநாதன் திருவடியில் பாதையை சேவித்து பிரபத்தி பண்ணுறாலும் அவளுக்கெல்லாம் நீ மோட்சத்தை வாங்கி கொடுக்குற இல்லையா, அதனால் அவள் என்ன பண்ணுறா தேகாவசானத்தில் இந்த லோகத்திலேருந்து மோட்சத்துக்கு போகிறான். என்ன அப்படி மோட்சத்துக்கு ஒன்றால் மோட்சம் கிடைக்கிறப்படினால நீ அவர்களுக்கெல்லாம் சுகுருத்தாக பேட்ட, பாதுகைக்கு இவாளெல்லாம் சுகுருத்து,
இவாளுக்கெல்லாம் ஆறு மோட்சத்துக்கு போறாளோ, இவாளுக்கெல்லாம் பாதுவே சுகுருத்து. ஏன்னா சுகுருத்தான் நல்ல வேலை செஞ்சு கொடுப்பா, அதில் நீ மோட்சத்தையே வாங்கி கொடுக்குற அப்படின்னால நீ தான் பரம சுகுருத்து, மோட்சத்துக்கு போகிறவாளுக எல்லாருக்கும். இந்த மோட்சத்துக்கு போகிறாள இவாள் இதுவரையிலும் பண்ண புண்ணிய பாபங்கள்லாம் இருக்க, அதெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க உபனிஷத்து சொல்கிறது, சசிய புத்திரா தாயம் உபயந்தி சுகிருத சாது கிருத்தியாம் திஷந்த பாப கிருத்தியாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுதா. அது எப்படி ஆனால் ஒருவனுடைய சொத்தை அவனுடைய பிள்ளை என்ன இயற்கையாக அடையலானோ, அதுபோல் மோட்சத்துக்கு போகிறவனுடைய புண்ணிய பாபங்கள் இருக்க, அதில் புண்ணியங்கள்லாம் சுகிருத்துக்களுக்கும் அவனுடைய சுகிருத்துக்களுக்கும், பாபங்கள்லாம் அவனுடைய விரோதிகளுக்கும் போய் சேர்றது என்று சொல்லுவார். அதனால் சுகிருத்துக்கள் இடத்துல புண்ணியங்கள்லாம் போய் சேர்றது. ஆக அவெல்லாம் அவனுக்கு சுகிருத்தான் அப்படின்னாலே, நீ அவர்களுக்கு சுகிருத்தாகவும் இருக்கிற அப்படின்னாலே, பரஸ்பர சௌஹிருதம் இருக்கிறதுனால அவள் மோட்சத்துக்கு ஒன்றால் அவர்கள் மோட்சத்தை அறிவிக்கப்படும் பொழுது, அவர்கள் மோட்சத்துக்கு போகின்ற காலத்தில் அவர்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் ஒன்னை வந்து சுகிருத்தான ஒன்னை வந்து அடைகின்றன. உங்கள்கிட்ட வந்து அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, உள்ளவர்களேது முத்துக்களாக இருக்குது அப்படின்னார். எப்படி முத்துன்னு எப்படி சொல்ல முடியும் புண்ணியத்தை அப்படின்னு கேட்டவனாக்க, யாருக்கு சாத்திக சுபாவம் இருக்கோ அவள் தான் புண்ணியத்தை பண்ணுவான். ராஜச சுபாவம் இருக்கிறவன் ஆசையினால் ஆசையினால் ஏற்படக்கூடிய காரியங்களெல்லாம் செய்வான். தாமச சுபாவம் இருக்கிறவாள்லாம் தமோ குணத்தினால வெட்டு குத்து சண்டை இதெல்லாம் பண்ணுவாள். அதனால் சத்துவகுணம் இருந்தனால புண்ணியங்கள் வரன்று அப்படின்னாலே, அது சத்துவத்தை எப்படி வெளுப்பாக கவிஞர்கள் வர்ணிப்பது வழக்கம். சத்துவம் வெளுப்பான் அப்படின்னால அவர்களுடைய சத்துவத்தினால் ஏற்படக்கூடிய புண்ணியமும் வெளுப்பு அப்படின்னு வச்சுருந்தோம்னா, அந்த புண்ணியம் வெளுப்பான புண்ணியங்கள் எல்லாம் முத்துக்களாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்து கொடுத்து என்று உபனிஷத்தில் வாய்க்கப்படி, அவருடைய புண்ணியங்கள் எல்லாம் சுகிருத்துக்கு வருமான அப்படின்னாலே, நீ அவர்களுக்கு பரமசுகிருத்தான் அப்படின்னாலே, அந்த முத்துக்கள்லாம் இங்கே வந்து சேர்ந்து கொடுத்து அந்த முத்துக்கள் வெளுப்பார் அப்படின்னாலே, அண்ணா வல்லவலேன்னு அழகாக பார்க்கறதுக்கு அழகாக சேவை சாதிக்கிறது. அதனால் பக்தர்களுடைய புண்ணியங்களே முத்துக்களாக வந்து சேர்ந்திருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சரணாகத சசியமாலினியம் தவ முக்தாமணி ரஷ்மிதா நிர்ஜரௌகை நனுரங்க துரீண பாதரட்சே ஜெகதி நித்யம் அதேவ மாதிருகா பூது. சரணாகத சசியமாலினியம் தவ முக்தாமணி ரஷ்மி நிர்ஜரௌகை நனுரங்கதுரீண பாதரட்சே ஜெகதி நித்யம் அதேவ மாதிருகா பூது. ஸ்லோகம் 613. நனு ரங்கதுரீண பாதரட்சே, ரங்கதுரீண ரங்கநாதம், ரங்கநாதனுடைய பாதரட்சே திருவடி பாதுகாக்கும் பாதுகா தேவியே. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஜெகதி நித்யம் அதைவ மாதிருகா பூது. இந்த உலகம் இருக்கேன், இந்த உலகமானது தேவ மாதிருகமாக இல்லாமல் ஆச்சு அப்படின்னார். லோகத்தில் பூமியை ரெண்டு தினசாக பிரிக்கப்படுறது, தேவ மாதிருகை என்னும் என்ன அதைவ மாதிருகா அப்படின்ட்டு. அதாவது தேவ மாதிருகாங்கிறது மழை பெஞ்சு மழையினால் பயிர்கள்லாம் விளையும். அதீவ மாத்திருக்கா அப்படி இல்லாதது நதி மாத்திருக்கான்னு வேறு. அது நதி மாத்திருக்காங்கிறது எப்பொழுதும் நதிகள் நிறையா ஓடி வரும், வாய்க்கால் வழியாக தண்ணி பாயும், பயிர்கள்லாம் நல்லா விளையும். அந்த பூமிக்கு நதி மாத்திருக்கான்னு வேறு. தெரிஞ்சுதான் தஞ்சாவூர் டெல்டா பிரதேசங்கள்லாம் எங்கேயோ மழை பெய்யறது, அந்த மழை இங்கே வந்து பாய்க்கும் காவிரியாக ஓடி வந்து பிரவகிக்கிறது, அந்த ஜலத்தினால பயிர்கள்லாம் நல்லா விளையிறது. மழை பெஞ்சாலும் மழை பெய்யாட்டாலும் நதி ஜலம் ஓடி வந்தனாக்க பயிர் விளைஞ்சிடும். புரிஞ்சுதா, இதெல்லாம் வந்து நதி மாத்திருக்கம்னு பேர் தரலாம். வானம் பார்த்த சீமையாக இருக்கேன் அதுகள்லாம் அதைவ மாத்திருக்கான்னு பேர். வானம் பார்த்த சீமையில் மழை பெஞ்சா தான் பயிர். தெரிஞ்சுதா, அங்கெல்லாம் என்ன பண்ணுவா, அவரோட மழை பெய்யும், மழை பெஞ்ச உடனே உழுது விடுவா, அப்புறம் இன்னொரு மழை பெஞ்சோடனே கடலையோ விடையோ வரகு இருகு இல்லை தானியத்தை வரைச்சிட்டு வருவான். அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஒரு மழை பெஞ்சுன்னா அந்த பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து காய்க்கும். அப்படியே ரெண்டு மூணு மழையில் பயிர் நல்லா விளைஞ்சிடும்.
அதெல்லாம் வந்து வானம் பார்த்த சீமை, என்ன நதி மாத்திருக்கை இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் அதெய்வ மாத்திருக்கான்ட்டு தேவ மாத்திருக்கான்ட்டு சொல்லி தேவர்களையே எதிர்பார்த்துட்டுருக்கோம். அப்படின்னா தேவன்னா மேலேருந்து பெய்யக்கூடிய மழை தண்ணி, அதையே எதிர்பார்த்துட்டுருக்கோம், அது தேவ மாத்திருக்கா என்று சொல்லுவார். இப்போ பாதுகா தேவி இப்போ பூமி எப்படி ஆகிடுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பூமி முழுக்கலும் நதி மாத்திருக்கமாக ஆகிடுத்து, தேவ மாத்திரிகையாக தண்ணியை எதிர்பார்த்துருந்து கஷ்டப்படாமல் நதி மாத்திரிகையாக ஆகிடுது, எப்போதும் தீர்சம் இருக்குது, அதனால் பயிர்களெலாம் அண்ணா விளையிறதுன்னு. என்ன பயிர்கள் விளையிறது இங்கே அப்படின்னு கேட்டால், சரணாகத சசியமாலினின், சரணாகதம் எப்பொழுதும் பெருமாளை வந்து எல்லாரும் வந்து சேவிக்கிறான், பாதுகையை வந்து சேவிக்கிறான். பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் இருக்கே, அந்த முத்துக்களானது அதனுடைய ஒளியானது இவா மேலெல்லாம் விழுறது, விழுந்தாக்க இவாளுக்கு சாத்திக சபாவம் உண்டாகுது. புரிஞ்சா, ராஜசம் சத்தம் ரஜசு தமசுன்னு மூணு குணங்கள் அல்லவா, அதில் ரஜோகுணம் தமோகுணம் ரெண்டும் அடங்கி போய் சத்துவகுணம் மேலிட்டு அவள்லாம் பரம சாத்திகாலாக மாறுறான். பரம சாத்திகாலாக மாற உடனே அவள் என்ன பண்ணுறோம், சதாச்சாரியால் தேடுறான், தேடினா சதாச்சாரியாலும் அவளுக்கு கிடைக்கிறான். சதாச்சாரியர்கள் மூலமாக உபதேசம் பெற்று அவர்களாலே ரங்கநாதன் திருவடியில் பிரபத்தி பண்ணிக்கிறான். இது மாதிரி பிரபத்தி பண்ணிட்டு எப்படி இருக்கா, நிறையா இருக்கா பூமியில் அப்போ அந்த காலத்தில். அந்த பிரபத்தி பண்ணுவார்க்கால அந்த பிரபத்தி பண்ணிட்ட பிரபன்னர்களாகிற பயிர் தெரிஞ்சா, அந்த பயிருக்கு நிறையா நதி மாதிரிக்கமாக தீர்சம் நிறையா வந்துட்டு இருக்கு அப்படின்னார். அதனால் பிரபன்னராகிற பயிர்கள் நன்னா விளையிறது அப்படின்னா அர்த்தம், பிரபன்னர்களெல்லாம் சந்தோஷமாக உத்தரகிருத்தியத்தை பண்ணிக்கிட்டு ரங்கநாத சேவிச்சு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னாள். சரி, இவளுக்கு தீர்த்தம் எங்கேருந்து வந்தது இந்த பயிருக்கு அப்படின்னு கேட்டமனாக்க, முக்தாமணி ரஷ்மி நிர்ஜரோகை, இந்த முத்துக்களுடைய மணிகள் இருக்கே, முத்துக்களாகிற மணிகள், இந்த முத்துக்கள்லேருந்து என்ன பண்ணுறது, நிறையா ரஷ்மி அதனுடைய கிரணங்கள் நிறையா விழருது. அந்த கிரணங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா தீர்த்தம் மாதிரி இருக்கும். இந்த முத்துக்களுடைய கிரணம் எப்படி இருக்கும், நல்ல வெளுப்பாக இருக்கும். மலையில் ஓடி வர ஜலத்தை பார்த்தாள்னா அது வளவழேன்னு இருக்கும். இப்போ பத்ரிகாசிரமம் போகிறோம், அழகன் வந்து அதெல்லாம் பார்த்தா ஹரித்வாரில் கங்கை கீழே இறங்கினதை பார்த்தா எப்படி இருக்குது, வளவழேன்னு இருக்குது. அப்புறம் பூமியில் ஓடின பிற்பாடு தான் அதனுடைய இதெல்லாம் சேர்ந்து இன்னும் சேப்பு நிறம் மற்ற நிறங்கள்லாம் வருது அப்படியே ஜலத்துக்கு, இயற்கையாக எப்படி இருக்கும் அது, வளவழேன்னு இருக்கும். அதில் முத்துக்களுடைய ரஷ்மி கிரணங்கள் எப்படி இருக்கும், வளவழேன்னு இருக்கும். இந்த வளவழேன்னு ரஷ்மி நிகழ் அடிக்கிறதோ இல்லையோ அதுவே ஒரு நதி. தெரிஞ்சுதான் இது எப்போ எப்படி நதி அப்படின்னாக்க, ரஷ்மி நிர்ஜர ஊகைஹி, நிர்ஜரம்னா மலையில் விழுந்து அடித்து ஓடி வர அருவிகள். தெரிஞ்சுதா, மலையிலேருந்து நிறையா அருவிகள் ஓடி வரும், அது கீழே வரைச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நதியாக மாறிவிடும். நதியாக மாறி நெடுக ஓடும், நதியாக ஓடிச்சுன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் அண்ணா விளையும். அதை மாதிரி முத்துக்களுடைய கிரணங்களாகிற அந்த ஜலப்பிரவாகம் இருக்கேன், அந்த ஜலப்பிரவாகமானது இந்த உலகத்தில் நடுவாக பாயிறது. அது பாயறதுனால உலகத்தில் எடுக்க முடியாத பிரபன்னர்களாகிற பயிர்களெல்லாம் எப்படி செழித்து அண்ணா வளர்ந்துருக்கா அப்படின்னா, சந்தோஷமாக உத்தரகிருத்தியங்களை செய்து கதா கதா என்று எம்பெருமான் எப்போ நமக்கு சேவை சாதிக்க போகிறான் அப்படின்னு ஸ்ரீவண்டம் போகிறதுக்கு தயாராக சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா வாழலாம். அவருடைய காரியங்கள் எல்லாம் சுகமாகவே நடக்கிறது. ஏன், இந்த முத்துக்களுடைய அனுகிரகத்தினால, முத்துக்களாகிற சீர்சம் பயிர் அப்படின்னால பிரபன்னர்களாகிற பயிர் நன்னா வளைந்து சுகமாக இருக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். அஜி விஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி நவமுக்தாமணி நிர்மல பிரகாசாம் பரிபுஷ்யசி மங்களானி பும்சாம் பிரதிபச்சந்திர கலேவ பாதுகேத்வம். ஸ்லோகம் 614. அஜி விஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி நவமுக்தாமணி நிர்மல பிரகாசாம் பரிபுஷ்யசி மங்களானி பும்சாம் பிரதிபச்சந்திர கலேவ பாதுகேத்வம். அதி விஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி நவமுக்தாமணி நிர்மல பிரகாசாம். பாதுகா தேவி, நீ எப்படி இருக்க, பல படம் படித்து ரொம்ப அழகாக இருக்க. அதி விஷ்ணு பதம், விஷ்ணு பதத்தில் அதாவது எம்பெருமானுடைய திருவடி பாரத்தில் நீ அழகாக பிரகாசிக்கிறாய். தெரிஞ்சுதான்
நவமுக்தாமணி நிர்மல பிரகாசம். உனக்கு பிரகாசம் இன்னும் ஜாஸ்தி சேர்ந்துருக்கு இப்போ. ஏன்னு கேட்டால் உன் உடம்புல சுற்றி முக்தாமணி அழைச்சிருக்கு, தெரிஞ்சா முத்துக்கள் நல்ல ஒளி வெள்ளமுடையது, பிரகாசம் நன்னாக இருக்கும், அது வெளுப்பாக நன்னாக இருக்கும். ஆகினால அந்த முத்துக்களால் நீ எப்படி இருக்க? நிர்மல பிரகாசா, எவ்விதமான தோஷமும் இல்லாமல் பல பல பலன்னு ஜொலிக்கிற நீ. அப்படி ஜொலிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பிரதிபச்சந்திர கலைவ, பிரதிபச்சந்திர கலை போல நீ இருக்கே அப்படின்னா. அதாவது அமாவாசை இன்னைக்கு மற்றநாள் பிரதமை, பகலில் பிரதமை இருந்து சாயங்காலம் திதியாதிசி வந்துடுத்துனாக்க அன்னி தினம் இருக்க முடியாத சந்திரகலை இருக்கேன். அந்த சந்திரகலை ரொம்ப விசேஷம். ராமங்கள் என்ன பண்ணுவான், மாடியில் ஏறி போய் பார்ப்பான், இல்லாட்டா மரங்கள் இல்லாத இடத்துல குளத்தங்கரையில் போய் பார்ப்பான், நதியக்கரையில் போய் பார்ப்பான். எப்படியும் அதை அந்த அமாவாசைக்கு அப்புறம் எப்படியான அந்த கலையை அவசியம் பார்ப்பா, பிரதிபச்சந்திர கலையை பார்க்குறதுங்கிற வழக்கம். அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நமக்கு அந்நே நீண்ட ஆயுளை கொடுக்கும், சேமங்கள் மங்களங்கள் எல்லாம் விளைவிக்கும் என்று சாஸ்திரங்களிலே பேசப்படுகிறது. அந்த பிரதிபச்சந்திரகலை எப்படி இருக்கோ அதுபோல நீயும் இருக்கா அப்படின்னா, பிரதிபச்சந்திரகலை எப்போ எங்கே இருக்கு? அதிவிஷ்ணுபதம் ஒரு ஆரேன், அதிவிஷ்ணுபதம் அப்படின்னா, அதிவிஷ்ணுபதம்னா எம்பெருமானுடைய ஆகாசத்துக்கு பேர். ஆகாசத்தில் சந்திரகலை எங்கே இருக்கும்? ஆகாசத்தில் தான் இருக்கும். அந்த ஆகாசத்தில் அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, நவமுக்தாமணி நிர்மல பிரகாசா, முத்துக்கள் போல வளர்ந்து பிரகாசிக்கிறது அன்னைக்கு, தெரிஞ்சா சந்திரனுடையோ அழகாக தெரிகிறது. அந்த சந்திரன் பிரதிபச்சந்திர கலை, அந்த கலா இருக்கேன், அந்த சந்திரகலையை யார் பார்க்குறாளோ அவளுக்கு சேவங்கள்லாம் உண்டாகும். அதனால பாதுகா தேவி, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டனா, உன்னை வந்து சேவிக்கிறவள்லாம் அந்த சந்திரகலையை பார்க்கறது போல உன்னை சேவிக்கிறான். அந்த சந்திரகலை போல நீயும் அழகாக வெளுப்பாக பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவளாக நீ இருக்கேன். உன்னை சேவிக்கிறதுனால அந்த சந்திரகலையை, பிரதிபச்சந்திரகலையை பார்த்தால், அதாவது மூணாம் பிறையை அல்லது ரெண்டாம் பிறையை சொல்லுவார், அந்த ரெண்டாம் பிறையை பார்த்தால் எப்படி க்ஷேமங்கள் உண்டாகுமோ அதே மாதிரி உன்னை சேவிச்சாலும் நிறைய மங்களங்கள்லாம் நீ உண்டு பண்ணுற. ஆக பிரதிபச்சந்திர கலை போல நீ எல்லோருக்கும் க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுகிறாய் அப்படின்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி. நிஹித நவமுக்தி காவளி ஸ்துவாம் அபித காஞ்சன பாதுகே முராரே நகச்சந்திரமசாம்பதாசிதானாம் பிரதிமா சந்திர பரம்பரே வபாதி. ஸ்லோகம் 615. நிஹிதா நவமௌக்தி காவளி ஸ்துவாம் அபித காஞ்சன பாதுகே முராரே நகச்சந்திரமசாம்பதாசிதானாம் பிரதிமா சந்திர பரம்பரே வபாதி. ஸ்லோகம் 615. முராரே காஞ்சன பாதுகே, முராரியான ரங்கநாதனுடைய தங்க பாதுகே, காஞ்சனா தங்கம், காஞ்சன பாதுகே தங்க பாதுகே, நீ எப்படி இருக்க தெரியுமா? நிஹிதா நவமௌத்தி காவளி ஸ்துவாம் அபிதஹா, ஸ்வாம் அபிதஹா உன்னை சுற்றிலும் உன்னுடைய ரெண்டு பக்கங்களிலும் முன்னாடி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால், நவமௌத்தி காவளி, புதிய முத்துக்கள் நிறையா தொங்கப்பட்டிருந்துருக்குன்னு அழைக்கப்பட்டிருக்குன்னா, தெரிஞ்சுதான். ஆக பாதுகையை சுற்றி அழகான பல பலபலன் மென்மையான முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்குன்னா, அல்லது தொங்க விடப்பட்டிருக்கிறது, போக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், நகச்சந்திரம சம்பதாசிதானம் பிரதிமாச்சந்திர பரம்பரே வபாதி. அதாவது நகங்கள் எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கின்ற நகங்கள் வளவழேன்னு வர்த்தலமாக தெரிகிறது. அதை பார்த்தா அது எப்படி இருக்குது நகங்கள்லாம் அப்படின்னா, சந்திரன் மாதிரி இருக்கும். எம்பெருமானுடைய நகங்களாகிற சந்திரங்கள் இருக்கேன், அந்த சந்திரங்களான சந்திரங்களுடைய பிரதிபிம்பம் எங்கே வருது? பாதியில் வருது. அதாவது பாதியில் சுவாமி ஆசனத்தில் இருக்கார் ரங்கநாதன், எதற்கே பாதியில் வைக்கப்பட்டிருக்கிறது? திருவடியில் இருக்க முடியாத நகச்சந்திரங்கள்லாம் அந்த பாதியில் பிரதிபலிக்கிறது, தெரிஞ்சால் பிரதிபிம்பம் விடுறது, நிழல் விடுறது. அதனால் விழுதா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, நிறைய அந்த முத்துக்கள் இருக்கேன், ஒவ்வொரு முத்தும் ஒரு சந்திரன் மாதிரி தெரியாது. அந்த முத்துல இந்த நகச்சந்திரன் பிரதிபலிக்க பிரதிபிம்பம் விடுறது,
அது விழுறதுனால ஒவ்வொரு முத்தும் எப்படி இருக்க மாட்டான், சந்திரன் மாதிரி தெரிகிறது அப்படிங்கிறார். நம்ம பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியில் குளத்தங்கரை போனோமானா முதல்ல ஜலத்தை தொடாமல் இருக்கிறத பார்த்தோம்னா ஒரே ஒரு சந்திரன் தான் தெரியும் குளத்தில், தெரிஞ்சுதா. அதே குளத்தில் இருந்து கை காலம் அலம்பிட்டு அந்த ஆரை விட்டுட்டு ஆட்டி விட்டுட்டு வேற கரை ஏறினோம்னாக்க நிறையா அலை பாயும். அலை பாயிற காலத்தில் அப்போ குளத்தில் பார்த்தாக்க நூற்றுக்கணக்கான சந்திரன் குளத்திலேயே தெரியும் நமக்கு, இல்லையா. அதுபோல இங்கே பெருமாள் நகங்கள் பத்து நகங்களோ இல்லையோ ரெண்டு பாதைகளையும் இந்த நகங்களாகிற சந்திரன் அந்த நகங்கள் சந்திரன் போல இருக்கு. சந்திரன் போன்ற நகங்களுடைய ஒளி என்ன பண்ணுறதுங்கிறத பிரதிபிம்பம் இம்முத்துல விழுறது, வெளுப்பான வஸ்துல பிரதிபிம்பம் விழும், அதனால் முத்துல விழுறது. அப்போ ஒவ்வொரு முத்துலேயும் ஒவ்வொரு சந்திரன் இருக்கிற மாதிரி தெரிகிறது. இதுக்கு முன்னாடி போன ஸ்லோகத்தில் பாதுகையை சந்திர கலைமா கலைன்னு வர்ணித்தார். இப்போது பாதுகையை சுற்றி இருக்கும்படியான முக்தாவளியை, அதாவது முத்துக்களுடைய வரிசையை ஒவ்வொரு முத்தும் ஒரு சந்திரனாக தெரிகிறது. இங்கே சந்திரன் எழுதுன்னா எம்பெருமானுடைய திருவடி நகங்களே சந்திரன் மாதிரி இருக்குது, அது இங்கே பிரதிபிம்பம் விழுறது, நிழல் விழுறது. அதனால் பல சந்திரங்களோடு கூடினவளாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் அழகாக வர்ணித்தபடி சமதாம் உபைதி வபுஷா பிசதாம் பவதி யம உக்தி யமஹச்சுரிதாம் ஹரிபாதுகே ஹரிபதோத்பவயாம் கனகாபகா சுரபுராபகயா. ஸ்லோகம் 616. சமதாம் உபைதி வபுஷா பிசதாம் பவதி யம உக்தி யமஹச்சுரிதாம் ஹரிபாதுகே ஹரிபதோத்பவயா கனகாபகா சுரபுராபகயா. ஸ்ரீரங்கத்தில் காவிரி ஓடுறது, காவிரிக்கு என்ன பெயர், பொன்னி என்று பெயர். ஆக பொன்னி நதி அப்படின்னா பொன் போன்ற நிறத்தை உடையவள், அப்படின்னா கொஞ்சம் தங்கம் போல சிவப்பாக இருக்கிறது, தெரிஞ்சுதா. அதே கனகாபகா என்று சொல்வார்கள், பொண்ணுனாலும் கனகம்னாலும் தங்கம்னாலும் ஒன்றும் தங்கத்தை போன்ற நிறமுடையதாக காவிரி ஆறு இருக்கு. இந்த காவிரி ஆறு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகாதேவி உன்னுடைய உத்துக்களுடைய ஒளி அதன் மேலே விழுவதனால அதுவும் வெளுப்பாக போய் குணத்தினாலேயும் அது கங்கையை ஒத்திருக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஏற்கனவே கங்கை அதிபவித்திரமானது, அதில் ஆறாறு நேராடுகளோ அவருடைய பாவத்தெல்லாம் போக்கி எல்லோரையும் தூய்மையாக்குகிறது கங்காதேவி. அதுபோல காவேரி நதியும் அதிபவித்திரமானது, அதில் நீராடுபவருடைய பாவங்கள்லாம் தொலைகிறது. ஆக ஆழ்வாரும் கங்கையர் புனிதமாய காவேரி என்று கங்கையோட இன்னும் தூய்மையுடையது பவித்திரமானது என்று ஆழ்வார் பேசுகிறார். ஆகினால குணத்தினால காவிரியும் கங்கையும் பிறரை தூய்மைப்படுத்தும் குணம் இருப்பதனால ரெண்டும் ஒன்றாக இருக்குங்கிறது வாஸ்தவம். அதுபோல அதனுடைய சரீரமும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறார். கங்கையினுடைய சரீரம் பேர்பட்டது மிக மிக வெண்மையானது, கங்கை காவிரியினுடைய சரீரம் பேர்பட்டது பொன்னிறமானது தங்கம் போன்றது, இல்லையா. தங்கம் போன்ற இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது இதுவும் எழுப்பாமாகி சரீரத்தினாலேயும் காவேரி கங்கையை ஒத்தியிருக்கிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சமதாம் உபைதி வபுஷாபி சதா கனகாபகா, கனகாபகான்னா காவேரி அதுவானது, வபுஷாபி தன்னுடைய சரீரத்தினாலேயும் சமதாம் உபைதி சாமியத்தை அடைகிறது. எதோட சாமியத்தை அடைகிறது அப்படின்னு கேட்டால் ஹரிபதோத்பவையா சுரபுராபகையா, எம்பெருமானுடைய தெருவிலிருந்து தோன்றின தேவகங்கை இருக்கேன், அந்த தேவகங்கையோட என்ன குணத்தினால் ஒத்திருப்பது போல இப்போ சரீரத்தினாலும் ஒத்திருக்கிறது என்று பேசுகிறார். எப்படி சரீரத்தால் ஒத்திருக்க முடியும், இது தங்க நிறம் அது நல்ல வெண்ணிறமாச்சு அப்படின்னு கேட்டால் பவதி யம உத்திகமஸ்துரிதான், உன்னுடைய திருவிடியில் பாதுகையினுடைய பாதுகையை சுற்றிலும் நிறைய முத்துக்கள் அழைக்கப்பட்டது அல்லவா, அந்த முத்துக்களுடைய மகசு எப்பேற்பட்டது, அதனுடைய ஒளி எப்பேற்பட்டது, நல்ல வெண்மையானது. அந்த முத்துக்களுடைய உண்மையான ஒளியானது காவிரியிலையும் வீசுகிறது.
அவ்வப்பொழுது சுவாமி ரங்கநாதன் காவிரிக்கு வந்துடுகிறார் இல்லையா. அப்பொழுது பாதியில சாத்து நெழுந்திருந்த காலத்துல பாதியில் இருக்கக்கூடிய முக்தக்குடியினுடைய வெண்மையான ஒளியானது இதுல காவிரியின் மீது பரவுகிறது. அப்போ காவிரியில ஏற்கனவே இருந்த அந்த பொன்னிறம் இருக்க அது மாறி இப்போ வெண்ணிறமாக ஆகிவிட்டது காவேரியானது. ஆகையினால உன்னுடைய முத்துக்களால அதனுடைய ஒளி பரவுவதனால காவிரியானது வெண்ணிறமாக விட்டபடினால கங்கை எப்படி வெண்ணிறமோ அதே போன்று காவிரியும் வெண்ணிறமாயிற்று. அதனால் ரெண்டும் சரீரத்தினால இப்பொழுது ஒத்தது. ஏற்கனவே குணத்தினால அது பவித்திரத்தம் தூய்மையை உடையது என்பதனால குணத்தினாலேயும் ஒத்திருக்கிறது, இப்பொழுது சரீரத்தினாலேயும் ஒத்திருக்கிறது என்று பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில்.